Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 1 கப், 2 கப் பாஸ்மதி ரைஸ், இஞ்சி பூண்டு, எல்லா பட்டையும், ஜீரகம், மஞ்சள்தூள், 1 ஆனியன், 1 டொமேட்டோ, salt, முந்திரி கொஞ்சம், 1 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர். இது இந்த பவுடர் வந்து பிரியாணி மசாலா பவுடர். சிம்பிளா குயிக்கா எப்படி செய்யலாம் மஷ்ரூம் பிரியாணின்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கீ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நீங்கள் வச்சுருக்க எல்லா பட்டையும் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க, முந்திரியும் உடச்சி போட்டுக்கோங்க, இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சரும் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள், 1 கப் மஷ்ரூம். பிரியாணி மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட் மூடிக்கோங்க. கொதிச்சு வந்திருக்கு, இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை பார்க்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க, கரெக்டாக 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த டைமில் அரை மணி வச்சு போட்டு கவர் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நம்மள எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா கொல கொலன்னு அழகாக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி மஷ்ரூம் தம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.